சேனல் காவியா வைஃபை இப்பதான் ஒரு சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என்னோட பேர் காவியா அண்ட் மறக்காம இன்னொரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இத்தனை நாள் வீடியோ போடாததுக்கு சாரி. சில பர்சனல் இஷ்யூஸ்னால எங்களால வந்து வீடியோ போட முடியல. அது என்னன்னு நான் வந்து சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து டாப் 10 ஃபேக்ட்ஸ், யாருக்குமே தெரியாத டாப் 10 ஃபேக்ட்ஸ் வந்துதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கேட்காதீங்க. சோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ பாக்குற எத்தனை பேருக்கு எனர்ஜி ட்ரிங்க்ஸ், அதாவது ரெட் புல், ஃபேண்டா அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் பிடிக்கும். தயவு செஞ்சு அதை சாப்பிடுறத கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும்னா நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சா அதை வந்து ட்ரிங்க் பண்றதையே வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா அது உங்களோட ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நிறைய ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். நம்மளோட எனர்ஜி ஓவர்லோடட் ஆச்சுன்னா நம்மளோட ஹார்ட் பம்ப் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் நாட் குட். நம்மளோட ஹார்ட் ஒரு லெவலுக்கு மேலே பம்ப் ஆச்சுன்னா இட் வில் காஸ் ஹார்ட் அட்டாக். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி எனர்ஜி ட்ரிங்க்ஸ்லாம் வந்து ப்ளீஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. இதுதான் ஃபேக்ட் நம்பர் 1. ஃபேக்ட் நம்பர் 2, உங்ககிட்ட ஸ்மார்ட் போன் இருக்கா? அப்போ கண்டிப்பா ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ற எல்லாருமே பாஸ்வேர்ட் வச்சிருக்கும். சரி, இதுல என்ன அதுக்கு அப்படி சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு நினைக்கிறீங்க எத்தனை தடவை நம்ம பாஸ்வேர்ட் போட்டு ஓபன் பண்ணணும்? லிட்ரலி 85 டைம்ஸ் அ டே. ஸ்கிரீன் ஷேவர் அப்படின்ற ஒரு ஆப் மூலமா இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்றாங்க. பட் இதை நான் வந்து பிளே ஸ்டோர்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தேன், பட் இது கிடைக்கவே இல்லை, எங்க இருக்குன்னு கூட தெரியல. 85 டைம்ஸ் வந்து ஒர்க் பண்றவங்க எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணி 85 டைம்ஸ் வந்து தரப்பாங்களாம். பட் போன் அடிக்ஸ் 110 டைம்ஸ் அ டே. இப்போ சீரியஸான கேமர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்களா 110 டைம்ஸ் நம்மளோட பாஸ்வேர்ட் போட்டு நம்மளோட போனை தரப்பாங்க. இந்த வீட்டில் பாக்குற எத்தனை பேர் டைட்டானிக் படம் பார்த்திருக்கீங்க? கண்டிப்பா டைட்டானிக் ஷிப்ல ஒரு தடவையாச்சும் போகணும்னு எல்லாருமே கனவு கட்டிருப்பீங்க. டைட்டானிக் ஷிப்பை கட்டுறதுக்கு ஏற்பட்ட காசை விட அந்த ப்ரொடக்ஷன், அந்த மூவியோட ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு அதிக காசு தேவைப்பட்டுச்சாங்க. டைட்டானிக் ஷிப் வந்து 1912 $7 million கொடுத்து கட்டியிருக்காங்க. பட் படத்தை வந்து காஸ்டியூம், ஸ்கிரீன் பிளே, ஆக்ட் டைரக்ஷன் எல்லாத்துக்கும் சேர்த்து $200 million வந்து கட்டியிருக்காங்க. அதனாலதான் நம்ம அந்த போட்ல இருக்க மாதிரியே நம்மளுக்கு ஒரு ஃபீல் வருதுங்க. இதுதான் ஃபேக்ட் நம்பர் 3. ஃபேக்ட் நம்பர் 4. ஃபேக்ட் நம்பர் 4, நிறைய பேருக்கு டிவி பாக்குறது ரொம்ப 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 பிடிக்குங்க. பட் டிவி பாக்குறதுனால, மெயினா ஹாரர் பிலிம் பாக்குறதுனால நம்மளோட வெயிட், அதாவது நம்மளோட கேலரிஸ் வந்து லூஸ் பண்ண முடியும் அப்படின்றத உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? மெயினா எல்லாமே பார்த்தாலும் நம்மளுக்கு லூஸ் ஆகாது, ஒன்லி ஹாரர் பிலிம்ஸ். நம்மளுக்கு பயம் வருதுல்ல, அதனால்தான் வந்து நம்மளுக்கு வந்து கேலரிஸ் குறையுது. அட்ரலின் ஹார்மோன் இங்க போடுறேன், கீழே போடுறேன், நான் சொல்றது கரெக்ட் தான் நினைக்கிறேன். அட்ரலின் ஹார்மோன் அப்படின்ற ஒரு நாள் தான் இந்த ஒரு பவர் வந்து ஒர்க் ஆகுது. நாங்க வந்து டெய்லி டிவி பார்க்கணும்னு சொல்லல, இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபேக்ட். இதுதான் ஃபேக்ட் நம்பர் 4. ஃபேக்ட் நம்பர் 5, லேசா ஒரு கொசு கடிச்சாலே இப்படி தட்டி விட்டுரும். ஆனா நம்மளோட உடம்பு, அதாவது நம்ம ஃபேஸ்ல 100 கணக்கான இன்செக்ட்ஸ் வாழ்ந்துட்டு வருது. எஸ், நம்ம ஃபேஸ்ல நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ், பவுடர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுனால சின்ன சின்ன மைக்ரோ பூச்சி, அது பார்க்க அப்படியே ஸ்பைடர் மாதிரியே இருக்குமா, அதெல்லாம் வந்து நம்ம ஃபேஸ்ல வாழ்ந்துட்டு வருதான். ஒண்ணு கூட விசிபிள் கிடையாது, எல்லாமே ரொம்ப 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 ரொம்ப, அது நம்மளோட ஃபேஸ் பார்ட் அண்ட் நம்மளோட முடியோட வேர் இருக்கு இல்லையா, அங்கதான் வந்து நிறைய வாழுமா. நம்ம ஃபேஸ் அண்ட் ரூட்ஸ் அங்க மட்டும்தான் நிறைய இருக்குமா. இதுதான் ஃபேக்ட் நம்பர் 5. ஃபேக்ட் நம்பர் 6, நம்ம எதுக்கு யானை, அதாவது கொட்டை விடுறோம்? இதெல்லாம் ஒரு கேள்வியா? ஐயோ அப்படி சொல்லல, நம்ம நிறைய பேர் நடிச்சிருப்போம், நம்மளுக்கு தூக்கம் வர்றதுனால தான் நம்ம யானிங் பண்றோம். பட் தட் இஸ் நாட் த ரீசன். நம்மளோட பிரெயின் ஹீட் ஆச்சுன்னா அது ஹீட் ஆகிறதுனால சம் காற்று தேவைப்படும், அதனால தான் நம்ம யானிங் பண்றோம். மெனி டைம்ஸ் தூங்கறதுக்கு முன்னாடி ஏன் தெரியுமா நிறைய பேருக்கு யானிங் வருது? நம்ம பிரெயினுக்கு தெரியும், தூங்கும் போது நம்ம தலைக்கணி வச்சிருப்போம்ல, அதனால நம்ம பிரெயின் ஹீட் ஆயிடும். ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் டே ஏர் வந்து எக்ஸ்ஹேல் பண்ணிக்கிறோம். இதுதான் அந்த ரீசன். ஃபேக்ட் நம்பர் 7, இங்க எத்தனை பேர் பெட் லவர்ஸ்? அதுலயும் நிறைய பேருக்கு டாக் தான் பிடிச்சிருக்கும்.
அப்போ நீங்க அந்த ஃபேக்டரை ஸ்கிப் பண்ணிக்கலாம் தான் சொல்லுவேன். ஏன்னா சைனால யூலின் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல டாகோட இறைச்சி சாப்பிடுறதுக்காகவே ஒரு ஃபெஸ்டிவலே இருக்கு, டாக் ஈட்டிங் ஃபெஸ்டிவல். இங்க தீபாவளி பொங்கல் மாதிரி அங்க அந்த ஃபெஸ்டிவல் செம்ம செம கிராண்டா கொண்டாடப்படுதுங்க. சைனால June 23 to 30 இந்த ஃபெஸ்டிவல் நடைபெறுது. சைனா ஃபுல்லா இந்த ஃபெஸ்டிவல் அதாவது ஒரு நாள்ல வந்து 1000 டாக்ஸ் வந்து கில் பண்றாங்க. அப்ப 8 டேஸ்னா எத்தனை டாக்ஸ் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. இது ஃபேக்ட்னு சொல்லல, இது ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நான் சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபேக்ட். ஃபேக்ட் நம்பர் 8. நீங்க கண்டிப்பா எல்லாரும் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவீங்க, கரெக்டா? அதுல இஃப் நீங்க வெஜிடேரியனா இருந்தீங்கன்னா இதை நீங்க நல்லா கேட்டுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கண்டிப்பா யூஸ் பண்ணுவீங்க. பட் அதுல மீன்களோட செதல்கள் இருக்குல்ல, அதை வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டா யூஸ் பண்றாங்க. ஐயோ, அதுக்கப்புறம் நான் வந்து யூஸே பண்ண மாட்டேன் லிப்ஸ்டிக் அப்படிலாம் சொல்லாதீங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டா தான் யூஸ் பண்றாங்களே தவிர அதை ஃபுல்லா யூஸ் பண்ணல. ஓகேவா, இதான் ஃபேக்ட் நம்பர் 8. ஃபேக்ட் நம்பர் 9. இது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபேக்ட்ன்னு கூட சொல்லலாம். இது ஒரு ஃபேக்ட்னு நீங்க கேட்கற அளவுக்கு இருக்கும் இந்த ஃபேக்ட். நம்ம வாழ்நாள் முழுக்க நம்மளோட செலவா, நம்ம ப்ரொடியூஸ் பண்ற செலவா அதெல்லாம் வந்து கணக்கு பண்ணா அதை வந்து 100க்கும் மேல பாத் டப்ஸ் ஃபில் பண்ற அளவுக்கு, அதாவது நம்ம குளிக்கிற ஸ்விம்மிங் பூல்ஸ் இருக்குல்ல அது, அப்புறம் கொஞ்சம் பெரிய பாத் டப்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதை ஃபில் பண்ற அளவுக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க, 100க்கும் மேல ஃபில் பண்ற அளவுக்கு நம்மளோட லைஃப் டைம் பூரா நம்ம சலைவாவை ப்ரொடியூஸ் பண்றோமா, நம்மளால நம்ப முடியல தானே. லாஸ்ட் ஃபேக்ட், நம்ம இது கொஞ்சம் ஃபன்னா முடிக்க போறோம். ஏன்னா நம்மளோட சேனல் 244 சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நம்ம 250 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறோம். நான் என்னவோ பில்டப்லாம் கொடுத்து 10th ஃபேக்ட் கிராண்டாக இருக்கும்னு நினச்சேன். இதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேக்ட் தான். நம்ம 250 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணோன்னா நம்ம ஒரு Q&A வீடியோ வந்து பண்ண போகிறோம். Q&A நம்ம என்ன வேணாலும் க்வெஸ்சன்ஸ் நீங்கள் வந்து கேட்கலாம். கமெண்ட் செக்ஷன்ல இப்பே கூட நீங்க கேட்கலாம். 250 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த உடனே நம்ம வந்து Q&A தான் பண்றோம். ஓகே, இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். ரொம்ப வந்து பெரிய பெரிய ஃபேக்ட் எல்லாம் பார்ப்போம் நீங்க நினைச்சீங்க. அண்ட் நம்ம எல்லாமே டெய்லி பேசிஸ்ல நடக்கிற விஷயங்கள் வச்சு எடுத்த ஃபேக்ட்ஸ் தாங்க காய்ஸ். இதுல எந்த ஃபேக்ட் அப்படியா அப்படின்ற மாதிரி உங்களை ஷாக் ஆக வச்சது அப்படின்றத இதுல கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிரு. அண்ட் யூ வாட்சிங் காவ்யா பை ஃப்ரம் மீட்டிங் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் ஸ்டார்ட் அப் பை பை ஃப்ரம் காவ்யா. Bye!